சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதிகள் 5 பேரை நிரந்தர நீதிபதிகளாக நியமிக்க கொலிஜியம் பரிந்துரை செய்துள்ளது. கடந்த 2021 ஆண்டு நவம்பர் மாதம் சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதிகளாக ஸ்ரீமதி பரத சக்கரவர்த்தி, விஜயகுமார், முகமது ஷபீக் மற்றும் சத்யநாராயண பிரசாத் ஆகியோர் நியமிக்கப்பட்டனர். தற்போது அவர்கள் 5 பேரையும் நிரந்தர நீதிபதிகளாக நியமிக்க கொலிஜியம் பரிந்துரை செய்துள்ளது. இதேபோல் மும்பை மற்றும் அலகாபாத் உயர்நீதிமன்றங்களிலும் 14 நீதிபதிகளை நிரந்தர நீதிபதிகளாக நியமிக்கவும் கொலிஜியம் பரிந்துரை செய்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் குண்டலபுலியூரில் அன்பு ஜோதி அறக்கட்டளையின் ஆசிரமத்தில் பாலியல் துன்புறுத்தல் புகாரில் ஆசிரம நிர்வாகி அன்பு ஜுபின் பேபியை போலீசார் கைது செய்தனர். இது தொடர்பான புகாரின் பேரில் பாலியல் வன்கொடுமை செய்தது உள்ளிட்ட 13 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் ஆசிரம நிர்வாகியின் மனைவி மரியா ஜுபின் உள்ளிட்ட 7 பேரை கைது செய்தனர். இந்நிலையில் குரங்கு தாக்கியதில் காயமடைந்து விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அன்பு ஜுபின் பேபியையும் தற்போது கைது செய்துள்ளனர். மருத்துவமனையில் அவரிடம் இன்று அதிகாலை 4 மணிக்கு நேரில் சென்று விசாரணை நடத்திய குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி அகிலா வரும் 2ஆம் தேதி வரை அன்பு ஜுபின் பேபியை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். முன்னாள் இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் தோனி தமிழ் சினிமாவின் முன்னணி நகைச்சுவை நடிகர் யோகி பாபுவுக்கு சர்ப்ரைஸ் பரிசு அளித்துள்ளார். இதற்காக தோனிக்கு நன்றி தெரிவித்து ஒரு வீடியோவை யோகி பாபு ட்விட்டரில் பகிர்ந்துள்ளார். அதில் இந்த பேட்டை தோனி பயிற்சியின் போது பயன்படுத்தியதாக அவர் மகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தோனி ஆட்டோகிராஃப் போட்ட பேட்டை தனது கையில் வைத்தபடி இருக்கும் புகைப்படத்தையும் யோகி பாபு பகிர்ந்துள்ளார். இந்த புகைப்படம் மற்றும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தோனி தயாரிக்கும் முதல் தமிழ் திரைப்படமான லெட்ஸ் கெட் மேரீடு படத்தில் யோகி பாபு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிப்பது குறிப்பிடத்தக்கது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான மகளிர் டி20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி பெற்றது. தென்னாப்பிரிக்காவின் கேப்டவுன் நகரில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த வெஸ்ட் இண்டீஸ் மகளிர் அணி 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 118 ரன்கள் எடுத்தது. பின்னர் 119 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி 4 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து வெற்றி இலக்கை எட்டியது. இதன் மூலம் தொடரில் 2வது வெற்றியை இந்திய அணி பதிவு செய்தது. கடைசி வரை ஆட்டமிழக்காமல் ரிச்சா கோஸ் 44 ரன்கள் விளாசி அணியின் வெற்றிக்கு வித்திட்டார். சிறப்பாக பந்து வீசி 3 விக்கெட்டுகளை வீழ்த்திய இந்தியாவின் தீப்தி சர்மா ஆட்ட நாயகியாக தேர்வு செய்யப்பட்டார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் ஸ்ரேயஸ் ஐயர் களமிறங்குவாரா என்பது குறித்து இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் பதிலளித்துள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் போட்டி டெல்லியில் நாளை தொடங்குகிறது. இதனையொட்டி செய்தியாளர்களை சந்தித்த ராகுல் டிராவிட் ஸ்ரேயாஸ் ஐயர் காயத்தில் இருந்து குணமடைந்து அணிக்கு திரும்பி இருப்பதற்கு மகிழ்ச்சி தெரிவித்தார். அவர் உடல் தகுதியுடன் இருக்கும் பட்சத்தில் ஆடும் 11இல் சேர்க்கப்படுவார் என்பதில் சந்தேகமில்லை என்றும் டிராவிட் கூறினார். இதேபோல் 100வது டெஸ்ட் போட்டியில் களமிறங்க உள்ள புஜாராவை வெகுவாக பாராட்டிய டிராவிட் எந்த வீரருக்கும் இது மிகப்பெரிய சாதனை என்றும் இந்த தருணத்தை அவருடன் சேர்ந்து நாங்கள் கொண்டாடுவோம் என்றும் பெருமிதத்துடன் தெரிவித்தார். உலக வங்கி தலைவர் பதவியிலிருந்து பதவிக்காலம் நிறைவடையும் முன்பே டேவிட் மால்பாஸ் விலக உள்ளார். இதுகுறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ள டேவிட் மால்பாஸ், உலகின் முதன்மையான மேம்பாட்டு நிறுவனத்தின் தலைவராக பணியாற்றுவது ஒரு மகத்தான மரியாதை மற்றும் பாக்கியம் என்று தெரிவித்துள்ளார். தனது முடிவை வாரியத்திற்கு தெரிவித்து விட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். 66 வயதாகும் டேவிட் மால்பாஸை 2019ஆம் ஆண்டு முதல் 5 வருட காலத்திற்கு உலக வங்கியின் தலைவராக அப்போதைய அமெரிக்க அதிபரான டொனால்டு டிரம்ப் நியமித்தார். இந்நிலையில் வரும் ஜூன் 30ஆம் தேதியுடன் தலைவர் பதவியிலிருந்து டேவிட் மால்பாஸ் விலகுவார் என்று உலக வங்கி தெரிவித்துள்ளது. திரிபுரா தேர்தலில் போர்ட்டோவாலி தொகுதியில் போட்டியிடும் முதலமைச்சர் மாணிக் சாகா தலைநகர் அகர்தலாவில் உள்ள வாக்குச்சாவடி ஒன்றில் காலையிலேயே தனது வாக்கை பதிவு செய்தார். வாக்களித்துவிட்டு வெளியே வந்த மாணிக் சாகாவிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது மக்கள் அனைவரும் தவறாமல் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். இதனிடையே திரிபுரா சட்டப்பேரவை தேர்தலில் சாதனை எண்ணிக்கையில் வாக்களிக்குமாறு அம்மாநில மக்களுக்கு பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். குஜராத்தின் அம்ரேலி மாவட்டத்தில் உள்ள ராம்புரா கிராமத்தில் இரவு நேரம் சிங்கக்கூட்டம் சாவகாசமாக சுற்றித் திரிந்ததை கண்ட பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர்.
எட்டு சிங்கங்கள் சாலையில் பொறுமையாக நடந்து செல்லும் காட்சி ராம்புரா கிராமத்தில் வைக்கப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இந்த காட்சியை கண்டு அச்சமடைந்த மக்கள் சிங்கங்கள் குறித்து மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதனிடையே சிங்கங்கள் உலா செல்லும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. டெல்லி மற்றும் மும்பையில் உள்ள பிபிசி அலுவலகங்களில் மூன்றாம் நாளாக வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. நேற்று முன்தினம் காலை 11:30 மணிக்கு தொடங்கிய சோதனை இன்றும் தொடர்கிறது. இந்த சோதனையொட்டி டெல்லி மும்பை பிபிசி அலுவலகங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் நேற்று முன்தினம் இரவிலிருந்து விடுப்பில் செல்லவும் வீட்டிலிருந்து பணிபுரியவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே வருமான வரித்துறையின் இந்த செயல் மத்திய அரசின் பழிவாங்கும் நடவடிக்கை என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. திரிபுரா சட்டமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. காலை 9 மணி நிலவரப்படி 13.23% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. 60 தொகுதிகளை கொண்ட திரிபுரா மாநிலத்தில் இன்று ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. வரும் மார்ச் 2 வாக்குகள் எண்ணப்படுகின்றன. இன்றைய தேர்தலில் ஆளும் பாஜக, IPFT கூட்டணி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் கூட்டணி, திப்ரோமோக்தா கட்சி, திரிணாமுல் காங்கிரஸ் என 4 முனை போட்டி நிலவுகிறது. மாநிலத்தில் மொத்தம் 28,13,000 வாக்காளர்கள் உள்ள நிலையில் 259 வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர். 3,328 வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் 1,100 மையங்கள் பதற்றமானவையாகவும் 28 மையங்கள் மிகவும் பதற்றமானவையாகவும் கண்டறியப்பட்டுள்ளதால் அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. மொட்டை மாடியில் காதலனுடன் மகளை கையும் களவுமாக பிடித்த அம்மா இருவரையும் செருப்பால் அடிக்கும் வீடியோ வைரலாகி வருகிறது. அந்த வீடியோவில் மாடிக்கு வரும் அம்மா தனது மகள் மட்டும் தனியாக இருப்பதை பார்த்தாலும் சந்தேகமடைந்து சுற்றும் முற்றும் தேடி அங்கு பதுங்கியிருந்த மகளின் காதலனை தலைமுடியை பிடித்து வெளியே இழுத்து செருப்பால் அடிக்கிறார். அடி வாங்கிக் கொண்டே காதலன் தப்பியோட இப்போது மகளுக்கு செருப்படி தர தொடங்குகிறார் தாயார். இந்த வீடியோ 4 லட்சம் பார்வையாளர்களை கடந்துள்ள நிலையில் அம்மாவின் செயலுக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் பயனர்கள் கருத்து பதிவிட்டு வருகின்றனர். பிரபல கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் பகிர்ந்துள்ள பேட்டிங்கில் அசாத்திய திறமையை வெளிப்படுத்தும் சிறுமியின் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. ராஜஸ்தான் மாநில கிராமம் ஒன்றில் எடுக்கப்பட்ட அந்த வீடியோவில் சிறுவர்களுடன் இணைந்து கிரிக்கெட் விளையாடும் சிறுமி தனக்கு வரும் அனைத்து பந்துகளையும் சிக்ஸருக்கு பறக்க விடுகிறார். இதனை ட்விட்டரில் பதிவிட்டுள்ள சச்சின், நேற்றுதான் மகளிர் IPL ஏலம் நடந்தது, இன்று அதற்குள் போட்டியும் நடந்துவிட்டதா? உங்கள் பேட்டிங்கை மிகவும் ரசித்தேன் என குறிப்பிட்டுள்ளார். சிறுமியின் திறமையை பலரும் பாராட்டி பதிவிட்டு வருகின்றனர். ஒரே நேரத்தில் சிறுத்தையும் பூனையும் கிணற்றுக்குள் விழுந்து கிடக்கும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. இவை இரண்டும் எப்படி கிணற்றில் விழுந்தன என்பது குறித்து தெரியவில்லை என்றாலும் உயிர் பயத்தில் பூனையை சிறுத்தை கொல்லவில்லை. அதேபோல் உயிர் பிழைக்கும் நோக்கத்தில் பாதுகாப்பாக அமர்ந்திருக்கும் சிறுத்தையின் முதுகில் ஏற பூனை துணிச்சலாக முயற்சிக்கிறது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் கிணற்றுக்குள் கூண்டை இறக்கி சிறுத்தையையும் கூடை மூலம் பூனையையும் பத்திரமாக மீட்டனர். வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் மோதல் வராது என்பதை ஒரே கிணற்றுக்குள் சிறுத்தை பூனை இருக்கும் வீடியோ காட்டுவதாக இணைய பயனர்கள் பதிவிட்டு வருகின்றனர்.